திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கோயில்களிலும் திறப்பதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டதைத் தொடர்ந்து பக்தர்கள் வழிபடுவதற்காக அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளுடன் அனைத்து கோயில்களும் திறக்கப்பட்டுள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் டவுனில் மைய பகுதியில் அமைந்துள்ள நெல்லையப்பர் காந்தியமேதி அம்பாள் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பரப்பளவை விட மிக பெரியதான நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயில் மிக பிரசித்தி பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு திருவிழாக்கள் நடைபெற்று மாவட்டம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடக்கூடிய மிக முக்கியமான சிவஸ்தலம். இந்த ஆலயத்திற்கு இன்று முதல் திறக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் 12 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் ஆலயம் திறக்கப்பட்டிருக்கும். இதற்காக பக்தர்கள் வருகைக்காக கோயில் நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. குறிப்பாக பக்தர்கள் வரும்பொழுது வெப்ப பரிசோதனை செய்யப்படுகிறது, கிருமி நாசினி தெளிக்கப்படுகிறது. தொடர்ந்து அவர்கள் நேரடியாக அம்மன் சந்நிதிக்கு சென்று விட்டு அம்மன் சந்நிதியை சாமி தரிசனம் செய்துவிட்ட பிறகு சுவாமிக்கு தரிசனம் செய்ய வருவதற்கான கம்புகள் கட்டி வைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் அந்த வழியாக சென்று சாமியை அம்மனை தரிசித்து விட்டு அதன் பிறகு சாமியை தரிசனம் செய்ய வருவார்கள். அதற்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பான முறையிலும் நேர்த்தியான முறையிலும் கோயில் நிர்வாகம் செய்துள்ளது. அது மட்டுமல்லாமல் சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் 3 மீட்டர் இடைவெளி விட்டு மிக அருமையான சதுர வடிவிலான கட்டங்கள் வரையப்பட்டுள்ளன. பொதுமக்கள் அந்த கட்டத்திற்குள் நின்று அமைதியான முறையில் சாமி கும்பிட செல்வதை நாம் காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்களின் வசதிக்காக கூட்டத்தை தவிர்ப்பதற்காக 50 பேருக்கு மேல் கூட்டமாக வந்தால் அவர்களுக்கு டோக்கன் முறையில் வழங்கப்பட்டு மிக சிறப்பான நேர்த்தியான முறையில் சாமி கும்பிடுவதற்கு வசதிகளை இந்து அறநிலையத்துறை செய்து கொடுத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. தமிழக அரசின் இந்த செயலுக்கு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. கோயில்கள் திறந்திருப்பதன் மூலம் கொரோனா என்ற நோயிலிருந்து நாம் அனைவரும் விடுபட்டு விட்டோம் என்று பொதுமக்கள் கூறத் தொடங்கிவிட்டார்கள்.